பத்தி அங்கமான ஒளிபெருக்கு. சரியா, இப்ப வந்து பூ பத்தி சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கு வந்து விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பு. ஒரு மனிதனாகப்பட்ட நிமித்து நடப்பதற்கு எப்படி முதுகெலும்பு சரியா இருக்கோ அதே போல இந்த நாடு வந்து முன்னேறணும். கண்டிப்பா விவசாயிகள் முக்கியம். அவங்க தேய்ச்சல கால் வச்சாலும் நாம சாப்பிட முடியும். ஆனா இன்னைக்கு அந்த விவசாய நிலமுறை விலைநிலமாக மாறி வருகிறது. எல்லாம் வீடு கட்டிக்கிட்டு வர்றாங்க. அப்படி இல்லாமனா ஒரு கன சென்டிமீட்டர் விவசாய நிலம் உருவாக்குவதற்கு 2000 ஆண்டுகள் ஆமா. நம்ம சாதாரணமா வீடு கட்டிடுறோம். அப்படி இல்லாமல் விவசாயம் விவசாயமே பண்ணணும். சரியா, அந்த காலத்து எல்லாம் இயற்கை. நாத்து நடுவது இயற்கை, கருது இருப்பது இயற்கை, கருத்து மேட்ட பெண்கள் நெலுத்தூக்கு இயற்கை, எல்லாம் இயற்கை. மனைவி முகம் வாடிந்தா கூட இயற்கை. என்ன இன்னைக்கு எல்லாம் செயற்கையா போயிடுச்சு. அப்படி இல்லாம ஒரு ஏழ விவசாயி தன்னை மனைவி முகம் வாடி இருக்கிறத பார்த்து ஒரு தெம்மாங்கு போல எப்படி சொல்லுவோமா? என்ன புதுப்பாடுலாம் பாடவே முடியாது. Thank you.
சுந்தரி அம்மா கிட்ட அறு தெரியுமா? அப்பா எனக்கு பரவாயில்லை சொல்லி கொடுக்க. ஏன் போட்டாச்சு? இது என்ன ஆகுகிறா?